மோடியும் அம்பேத்கரும் புத்தகத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சில மாதங்களுக்கு முன்னாடி முன்னுரை எழுதியிருந்தார். அம்பேத்கரையும் பிரதமர் மோடியும் ஒப்பிட்டு இளையராஜா எழுதின இந்த முன்னுரை தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த முன்னுரையை வச்சு அவரது ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் இளையராஜாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சாங்க. ஆனா இது எதுக்கும் இளையராஜா பதில் கொடுக்கல. இந்த நிலையில தான் மாநிலங்களவை நியமன எம்பிக்களா இளையராஜா, பி டி உஷா, வீரேந்திர ஹெக்டே, விஜயேந்திர பிரசாத் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமிச்சாரு. அம்பேத்கரோடு மோடியை ஒப்பிட்டு பாராட்டினதுக்கு பரிசாதான் இளையராஜாவுக்கு பாஜக அரசு நியமன எம்பி பதவி வழங்கியிருக்குன்னு மீண்டும் சர்ச்சை வெடிச்சது. இந்த நிலையில July 18 தொடங்கின நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரோட முதல் நாள்ல இளையராஜா பங்கேற்கலன்னு அடுத்த சர்ச்சையும் ஆரம்பமாச்சு. இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்லயே அமெரிக்காவில இருந்து திரும்பின இளையராஜா நியமன எம்பியா பதவியேற்றுக் கொண்டாரு. இந்த நிலையில இளையராஜா முன்னுரை எழுதின மோடியும் அம்பேத்கரும் புத்தகம் September 16 டெல்லியில வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கான அழைப்பிதழ்ல தலைமை விருந்தினரா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன், இளையராஜா எம்பி ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த விழாவில இளையராஜா என்ன பேச போறாருன்னு அவரது ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில இளையராஜா கலந்துக்கல. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புத்தகத்தை வெளியிட விழாவில மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்தாங்க. ராம்நாத் கோவிந்த் தன்னோட உரையில கூட இளையராஜாவை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதின இளையராஜாவே இந்த விழாவில பங்கேற்காதது மீண்டும் பேச பொருளா மாறி இருக்கு. பாஜகவால நியமன எம்பி பதவி கொடுக்கப்பட்ட பின்னரும் கூட இளையராஜா தான் சம்பந்தப்பட்ட புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளாதது பாஜக டெல்லி புள்ளிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா தெரியுது. இளையராஜா இசை தொடர்பான பணிகள்னாலதான் இந்த விழாவில் கலந்து கொள்ளலன்னு கூறப்படுது.